நடமாடும் மருத்துவ வாகனம் மூலம் பழங்குடியின கிராமங்களுக்கு நேரில் சென்று தடுப்பூசியினை செலுத்திய மருத்துவ குழுவினர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள தோளம்பாளையம் வெள்ளியங்காடு கெம்மாரம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய கூ கிராமங்கள் நிறைய உள்ளன இம்மக்கள் அட வனப்பகுதியினை ஒட்டி வசிப்பதால் தடுப்பூசிக்காக தோளம்பாளையம் வெள்ளியங்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு தான் வர வேண்டும் போக்குவரத்து வசதி குறைவு வனவிலங்குகள் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவர்களால் நகரப்பகுதிக்கு வருவதற்கு சிக்கல் உள்ளது இதனால் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நடமாடும் மருத்துவ வாகனம் மூலம் அவர்கள் வசிக்கும் கிராமங்களுக்கு நேரில் சென்று தடுப்பூசி செலுத்த வேண்டும் என மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் மாவட்ட ஆட்சியர் சமீரனிடம் கோரிக்கை வைத்திருந்தார் இக்கோரிக்கையினை ஏற்று தோளம்பாளையம் வெள்ளியங்காடு கெம்மாரம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பில்லு அணை அறக்கடவு அத்திக்கடவு உள்ளிட்ட பகுதிக்கு 1000 டோஸ்கள் தடுப்பூசிகளை இன்று மாவட்ட நிர்வாகம் ஒதுக்கி உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் தோளம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட கோப்பனாரி ஆலாங்கண்டி சிங்குளி பட்டிசாலை உள்ளிட்ட கிராமங்களுக்கு மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையிலான நடமாடும் மருத்துவ குழுவும் வெள்ளியங்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட அத்திக்கடவு குண்டூர் சொரண்டி பூச்சிமரத்தூர் நெல்லிமரத்தூர் உள்ளிட்ட பழங்குடியின கிராமங்களுக்கு மருத்துவர் பத்மபிரியா தலைமையிலான மருத்துவ குழுவினரும் இன்று நேரில் சென்று பழங்குடியின மக்களுக்கு தடுப்பூசிகளை செலுத்தினர் இந்நிகழ்வின் போது அதிமுக ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம் தோளம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயா துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் கெம்மாரம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி நிர்மலா பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் நியூஸ் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்